வணக்கம். இன்று 2018 நவம்பர் 13 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் அரியலூர் மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் ராயபுரம் வளர்ச்சி பெற அந்த மாவட்ட இளைஞர்கள் முனைப்பு கொண்டுள்ளனர். ராயபுரம் பசுமை நண்பர்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள இயற்கை ஆர்வலர்கள் அனைவரும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராயபுரத்தை சுத்தப்படுத்தி வருகின்றனர். இதற்கு பொதுமக்கள் பலரும் தங்களுடைய பாராட்டை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் ஆதனக்குறிச்சி ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் புதுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக தீர்மானம் வைக்கப்பட்டு செந்துறை ஊராட்சி ஒன்றியம் அதிகாரிகளால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் தீர்மான நகலை பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கொடுக்கப்பட்டு மாவட்ட ஊராட்சி அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். ஆனால் ஆலத்தூர் ராம்கோ சிமெண்ட் ஆலை நிர்வாகம் மீண்டும் புதுப்பாளையத்தில் சுரங்கம் தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு நிரந்தர வேலை வழங்காமல் மாவட்ட நிர்வாகமும் சிமெண்ட் ஆலைகளும் ஏமாற்றுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதையும் மீறி சுரங்கம் தோண்ட வந்தால் சுரங்கப்பகுதி பொதுமக்களை ஒன்று திரட்டி நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் சிமெண்ட் ஆலைகளை கண்டித்தும் மாபெரும் போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை இந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். அரியலூரில் இருந்து தூத்தூர் வழித்தட பேருந்து காமரச வழியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் இறங்கியது. இதில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நேற்று முன்தினம் பொய்யாதநல்லூர் பசுமை நண்பர்கள் ஒன்றிணைந்து 150 ஆண்டுகள் பழமையான இழுப்பை மரத்தின் விதையிலிருந்து வளர்க்கப்பட்ட 250 இழுப்பை மரக்கன்றுகள் நெகிழிப்பைகளுக்கு மாற்றும் பணிகள் மேற்கொண்டனர். இந்த பணிகள் ஆற்றிய நண்பர்களுக்கு பொதுமக்கள் பலர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் பலிங்காநத்தம் கிராமம் ஜவஹர் நினைவு கபாடி பரிசு போட்டி நடைபெற்றது. இதில் முதல் பரிசை நத்தம் அணியும், இரண்டாவது பரிசை வடுவூர் அணியும், 3 மற்றும் 4 பரிசு கீழக்குடியிருப்பு மற்றும் அம்மாபாளையம் அணி ஆகியவை பெற்றது. பரிசு பெற்ற அணியினருக்கு வாழ்த்துக்களும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் விஜயலட்சுமி தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 336 மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக 11 பயனாளிகளுக்கு தலா 5,250 வீதம், 57,750 மதிப்பிலான இலவச தையல் எந்திரங்களை ஆட்சியர் வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் தனசேகரன், துணை ஆட்சியர் பூங்கோதை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் பாலாஜி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் நேற்று முன்தினம் குளிக்க சென்ற சிறுவர்கள் ஆற்றின் கரையில் கண்டெடுத்த 2 சாமி கற்சிலைகள் திருமானூர் கைலாசநாதர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IG பொன் மாணிக்கவேல் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது காரப்பாக்கம் மாரியம்மன் கோவிலில் 5 பொன் சிலை மற்றும் திருமானூர் கைலாசநாதர் கோவில் 5 பொன் சிலைகள் உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட சிலைகளையும் அவைகளை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். கோவிலில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த அவர், கண்காணிப்பு கேமரா மற்றும் ஆபத்து நேரங்களில் ஒலிக்கக்கூடிய அலாரம் முழுநேர செயல்பாட்டில் இருக்க நடவடிக்கை எடுக்க கோவில் நிர்வாக அலுவலர் அருண் பிரகாஷிற்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது மாவட்ட போலீஸ் சூப்பரன் ஸ்ரீனிவாசன், திருமானூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அன்புச்செல்வன், கோவில் அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் அரியலூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று 2018 நவம்பர் 13 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் ராகுலும் சோனியாவும் ஜாமீனில் இருந்து வரும் நிலையில் அவர்கள் எப்படி எனக்கு நேர்மை சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கஜா புயல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் கோழி பண்ணைகளில் தீவனம் நனையாமல் இருக்க படுதாவை பக்கவாட்டில் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று ஆராய்ச்சி நிலையம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற சிறப்பாசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை எதிர்த்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தமிழ்நாடு உடற்கல்வி சங்கம் அறிவித்துள்ளது. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை முதல்வர் துணை முதல்வர் இணைந்து நாளை தொடக்கி வைக்கின்றனர். டிசம்பர் மாதத்தில் எண்ணெய் விநியோகம் குறைக்கப்படும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. சிறுமி ராஜலட்சுமி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து VCK தலைவர் திருமாவளவன் மனு அளித்துள்ளார். திருச்சியில் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கியது. 59 பணியிடங்களுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. முதல் நாளில் 7,000 இளைஞர்கள் குவிந்தனர். தேசியவாத அலை என்ற பெயரில் இந்தியாவில் வரதுசாரி கொள்ளையர்களால் போலி செய்திகள் விரைவாக பரவுவதாக BBC நிறுவனம் நடத்திய ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் வரும் டிசம்பர் 7ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
சர்தார் சிலையை பார்வையிட கடந்த நவம்பர் 11 வரையிலான 11 நாட்களில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக சரோவர் நர்மதா நிகாம் நிறுவன கண்காணிப்பு பொறியாளர் கனுங்கா கூறியுள்ளார். 61வது குடியரசு தின மாநில அளவிலான பள்ளி தடகள போட்டி நெய்வேலியில் உள்ள பாரதி ஸ்டேடியத்தில் 3 நாட்கள் நடந்தது. இதில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி தபிதா 4 தங்கப்பதக்கங்களை வென்றார். அவர் நீளம் தாண்டுதலில் 5.9 மீட்டர் தூரம் தாண்டி புதிய போட்டி சாதனையையும் படைத்துள்ளார். அபுதாபியில் குறிப்பிட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தும் ரோந்து போலீசார் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசு வழங்கி பாராட்டி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டை அருகே ஹீலிகம் ஏரிக்கு தண்ணீர் வரும் கால்வாய் அடைக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கிராம மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நடிகை தீபிகா படுகோன் நடிகர் ரன்வீர் சிங் திருமணம் இத்தாலியில் நாளை நடைபெறுகிறது. திருமணத்திற்கு பின் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்தியா திரும்ப திட்டமிட்டுள்ளனர். IPL 2019 சீசன் போட்டி முழுவதும் நியூசிலாந்து அணி வீரர்கள் பங்கேற்று ஆட அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரங்களில் பூத்துக்குழுங்கும் காட்டு சூரியகாந்தி பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் வேறு மதத்தினர் நுழைந்ததாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் பாரம்பரியத்துக்கு குந்தகம் ஏற்பட்டதாக பரிகார பூஜை நடத்த தலைமை தந்திரி உத்தரவிட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று இரவு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க ரதத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். சுப்ரீம் கோர்ட் விதித்த கடும் நிபந்தனைகளால் சிவகாசி பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் நேற்று முதல் மூடப்பட்டன. இதனால் 800,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். அயர்லாந்தின் ஆழ்கடல் பகுதியில் 1000க்கணக்கான குட்டி சுறா மீன்கள் வளம் வருவதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேற்கு கடற்கரை பகுதியில் 2500 அடி ஆழத்தில் 100க்கணக்கான பூனை சுறாக்களும் 1000க்கணக்கான முட்டை ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குரூப் 2 தேர்வில் ஜாதியை குறிப்பிட்டு பெரியார் பெயர் குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த தவறுக்கு காரணமானவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் MK Stalin வலியுறுத்தியுள்ளார். புயல் திசை மாறியதால் கடலூர் பாம்பன் இடையே கரையை கடக்கிறது. விழுப்புரம் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு பாதிப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெண்கள் 20 ஓவர் கிரிக்கெட் கோப்பையில் அயர்லாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நக்சலைட்டுடனான துப்பாக்கிச் சண்டை மற்றும் குண்டுவெடிப்புக்கு இடையே சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல்கட்ட சட்டசபை தேர்தல் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2991 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராமின் விலை 40 ரூபாய். பெட்ரோல் லிட்டர் 1க்கு 80 ரூபாய் 42 காசுகளுக்கும் 1 லிட்டர் டீசல் 76 ரூபாய் 30 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.